Hi everyone, welcome to our channel Grow with Gayatri. நம்ம சேனல்ல இப்ப தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க Subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே. சோ இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நேத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ கிளர்க் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் எப்படி அப்ளை பண்றோம்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே சிமிலரா தான் இருக்கு. எல்லாமே டிட்டோவா தான் இருக்கு. சோ டோன்ட் வாண்ட் வரி அபவுட் இட். ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், ibbs.in இந்த வெப்சைட் போவோம் இல்லையா? இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா ibbs.in போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம். ஸோ அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணணும். வியூ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறா, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செக் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ இப்போ நான் அப்ளை ஆன்லைன் கொடுத்தோடனே இந்த மாதிரி கேட்கும். நேற்று நம்ம என்ன பண்ணணும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்காக ஃபில் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஸ்கேல் 1 பிஓ அப்படின்ற போஸ்ட்காக பண்ண போகிறோம். ஸ்கேல் 1 ஸ்கேல் 2னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். இல்லைனா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷர், பட் பிஓ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேல் 1னை கிளிக் பண்ணலாம். ஸ்கேல் 1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ஆஃபீஸர் கேட்டருக்கு தான் பண்ண முடியும். எதர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 ஆர் ஸ்கேல் 3, இது மூணில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். நான் அப்போ தான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் வந்திருக்கு. நம்ம அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைமில் வேணா நீங்கள் உங்களோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் அதுலேருந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ சேம் தான், நேற்று பார்த்த மாதிரி தான், இதே மாதிரி ஒரு 6 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ அந்த 6 ஸ்டெப்ஸை டக் டக்குன்னு ஃபில் பண்ணிடலாம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் கொடுக்குறீங்க, உங்களோட லாஸ்ட் நேம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு அகெயின் கன்ஃபர்மேஷன் ஆஃப் இமெயில் ஐடி கேட்கும்போது @gmail.com நம்ம தான் டைப் பண்ணும். இங்கே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வரும், ஹாட்மெயில், வைமெயில் இந்த மாதிரி வரும். பட் இங்கே நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாக தான் உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணிட்டு 7 நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த உங்களுக்கு வந்து மெசேஜ் கேட்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்களா, ஓகே பண்ணலாமா, நெக்ஸ்ட் போகலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ சேம் திங் தான், அகெயின் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லாமே அதே தான் வரும், ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு அங்கே நம்ம மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட்னு பார்த்துருப்போம், இங்கே வந்து ஆஃபீஸர் பார்க்குறோம் அவ்வளோதான். ஓகே. ஸோ சேம் திங் தான், உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ ஸ்கேன்ட் ஃபோட்டோ வச்சுருப்போம் இல்லையா, ஏற்கனவே நம்ம டைமென்ஷன்லாம் பார்த்து க்ராப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து கொடுங்க. சூஸ் ஃபைல், நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்றத செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும், ஸோ கரெக்டாக சிக்னேச்சருன்றதில் கரெக்டாக சிக்னேச்சர் போடுங்க, ஃபோட்டோகிராஃபின்றத கரெக்டாக ஃபோட்டோ பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். சரி, நான் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதில் டிஸ்பிளே ஆகும். கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் காமிக்கும். இன்கேஸ் இப்போ ஓபிசி அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ வெதர் கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த கேஸ்டாக இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டிசபிலிட்டிஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பிளாக் ஆகிடும். ஸோ அப் டு உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் வரைக்குமே எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இந்த 1984 ப்ராப்ளம் அந்த ரியார்ட்ஸில் வந்து இறந்துட்டாங்களா யாரோ இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இருந்ததுன்னா இருந்தது, இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். அண்ட் தென் நம்ம என்ன ரிலீஜியன் அப்படின்றத கொடுக்கணும். மேலே நம்ம என்ன கம்யூனிட்டி, மைனாரிட்டியா மெஜாரிட்டியா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, நோ. அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்க ஏதாவது கன் ஷாட் அந்த மாதிரி ஃபயர் ஆகி ஏதாவது டிசபிலிட்டி இருந்திருக்கும் இல்லையா, அப்படி இருந்தால் இருந்ததுன்னு கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துடலாம். அண்ட் தென் அதோட சர்வீஸ் பீரியட்லாம் பர்டிகுலர்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால். அண்ட் இங்கே வந்து இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நேஷ்னலிட்டி, சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா கொடுக்கணும். இந்தியன் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கனே எக்ஸாம் அப்பியர் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் தான், எஸ் நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர்ஸ் கேட்கும், எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன்.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற, இங்கே வந்து என்ன ஸ்டேட் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், அது என்ன ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்தந்த ஸ்டேட்டோட உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இப்போ நான் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து சென்டர்ஸ் ப்ரிலிம்ஸ் எங்கே வேணும் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரிச்சி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட அவைலபிலிட்டி, நான் திரும்பவும் சொல்கிறேன், அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்லாம் வந்துருச்சுன்னா வேறு லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து அது எந்த ஒரு ரிலாக்ஸேஷனுமே கிடையாது, மாற்றவே முடியாது. அதனால் போடும்போதே நல்லா யோசிச்சு போடுங்க. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இத்தனை சென்டர்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு அண்ட் மெயின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும், நான் மெயின்ஸும் திருச்சி தான், மெயின்ஸ்க்கு உங்களுக்கு சர்டன் ஆப்ஷன்ஸ் வரும் நம்ம சிட்டிஸ் காமிக்கும். அது உங்களுக்கு எது ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய கொஷின் பேப்பர் எப்படி வியூ ஆகணும், ஒன்று வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் நான் என்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர போகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நான் ஆதார் கார்டு கொடுக்க போகிறேன், ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துடணும். அண்டு அஸ் யூஷுவல் என்னோடய மீடியம் ஆஃப் எக்ஸாம் எதில் இருக்கணும்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகே? அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, உங்களோட ஏஜ் இங்கே காமிக்கும், ஜெண்டர் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது ட்வின்ஸ் இருக்காங்களா, உங்களோட பிரதர் சிஸ்டராக ட்வின்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ஜெண்டர், அவங்களோட நேம் என்னன்னு கொடுக்கணும். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது பிளாக் ஆகிடும். அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாதர் நேம் ஃபில் பண்ணணும், மதர் நேம் ஃபில் பண்ணணும், அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் வந்து இதே அட்ரஸில் தான் இருக்கீங்க, எந்த சேஞ்சும் இல்லைன்னா சேம் ஆஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலி வந்து ஜிஎஸ்டிக்கு, இந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுங்க, உங்களுக்கு 850 அமௌண்ட் வந்து காமிக்கும். அண்ட் வேலிடேட் யோர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் சிம்பிள் வரும், அண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின் வரும். வந்துருச்சு அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், அதாவது இங்கே ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போகும். அண்ட் இந்த பேஜில் பொறுத்த வரைக்கும் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். நேற்று நம்ம பண்ணதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அதர் இருந்தது நம்ம இன்ஜினியரிங் போட்டோம், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட்டை மட்டும் போடுங்க, அதுதான் நமக்கு ப்ராப்ளம் வராது. இங்கே வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருந்தது அதில், இல்லையா? ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ட்ராப்டவுனில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டோம். அப்படி இதில் கேட்டகரியில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்து நேற்று இன்ஜினியரிங்கில் டைப் பண்ணோம்ல அந்த மாதிரி இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ மேனேஜ்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 8th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த ரீஜனல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ், நான் அஃப்கோர்ஸ் தமிழ் எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ எஸ் கொடுத்துட்டு இந்த தமிழில் வந்து கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்குறாங்க, அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம கொடுத்துருவோம். எஸ் கொடுத்துட்டு என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு தெரியும், இஃப்எஸ் டீடெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா பேசிக் ஆஃபீஸ், எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட்னு போட்டாலே போதும். அண்டு ஸோ லாங்குவேஜ் நம்மளே சொன்ன மாதிரி இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒர்க்கிங் பீரியடை வந்து ப்ராப்பராக போடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்பராக ரிலீவிங் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கிளியராக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து ஆட் மோர் கொடுத்து நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற போது, ஓகே? அண்ட் தென் ஸோ அதுக்கப்புறம் இந்த அதர் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். நமக்கு ஓபிசி இல்லை ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் பிளாக்ல இருக்கும், ஓகே? அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, இல்லை கோர்ட் ஃபைன் ஏதாவது போட்டிருக்காங்களா, ஏதாவது கோர்ட் ஆஃப் லா அதாவது அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் நான் எஸ், நோ நான் நோ கொடுத்துருங்க கிளியராக. ஸோ நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஃபில் பண்ணணும், நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை போடுங்க. ஸோ அதில் உங்களுக்கு நல்லா ரீட் பண்ண முடியும்னா ரீட் கொடுங்க, ரைட் பண்ண முடியும்னா ரைட் கொடுங்க, ஸ்பீக் பண்ணுவீங்கன்னா ஸ்பீக் போடுங்க. மூணுமே நான் எஃபிஷியண்ட்டாக தெரியும் அப்படின்னா மூணுமே கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் வேலிடேட் யோர் டீடைல்ஸ் கொடுப்பீங்க, வேலிடேட் ஆகும், நம்ம லோடிங் ஆகும். ஸோ வெரிஃபை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சேவன் நெக்ஸ்ட் போயிடும், நெக்ஸ்ட் பேஜ் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, இதுலேயும் நமக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் மட்டும்தான் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ அகைன் வேலிடேட் யோர் டீடைல்ஸ் கொடுப்பீங்க, வெரிஃபை ஓகே கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைல் காமிக்கும். அந்த ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா,
இதை வந்து டிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த ப்ரொஃபைல் பேஜில். ஃபைனலி இங்கே வந்து நேற்று நமக்கு மூணு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, இங்கே அடிஷ்னலாக நாலு ஆப்ஷன் வந்திருக்கு. ஒன்று வந்து ஐ அக்ரி கொடுப்பீங்க, இன்னொன்று வந்து ஐடி ப்ரூஃபில் இருக்கிறதும் நான் கொடுத்துருக்க நேமும் மேட்சாக இருக்குன்றத கொடுப்பீங்க. இன்னொன்று வந்து இன்கேஸ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது ப்ரூஃபில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுப்பேனா இல்லையா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டுட், அதாவது ஆஸ் பர் த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நம்ம ஒரு ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அது எனக்கு தெரியும் புரிஞ்சிருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த செக் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களோட சைனை வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும். இந்த இடத்துல உங்களோட சைன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் ஃபைனலி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுங்க, இல்லைனா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டேன் நான் இங்கே, ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அந்த உங்களுக்கு அப்லோட் வரும் நெக்ஸ்ட் ஆப்ஷன். அப்லோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் நேற்று பண்ணது தான். ஸோ நீங்கள் போட்டோடனே இந்த இடத்துல ப்ரிவியூன்னு வந்துடும், இந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் தெரியும். அண்ட் சேம் ஆஸ் அ சேம் ஃபார் ஹேண்ட் ரிட்டன், ஓகே இதே ப்ராசஸ் தான், ஹேண்ட் ரிட்டன் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு இடத்துலையும் ப்ரிவியூ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவீங்க, சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஓகேவா எல்லாம் ஃபைனல் சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறேன், ஓகே நம்ம கொடுத்துடலாம். அண்ட் ஃபைனலி பேமெண்ட் மோடுக்கு வந்துடும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 850 வரும் இல்லை, ஸோ 850 போட்டு நீங்கள் அந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் போகலாமா டி வாண்ட் டு சப்மிட் கேட்கும், ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும், வெதர் நீங்கள் டெபிட் கார்டு போடுறீங்களா கிரெடிட் கார்டு போடுறீங்களா டிபெண்ட் அப்பான் யூ கன்வீனியன்ட். இதெல்லாம் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு மேக்கப் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பேஜ் ரீடைரக்ட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைலுக்கு மெசேஜ் வரும், அண்ட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பே பண்ணோன்னே அந்த பேஜுக்கு போதான்னு பாருங்கள் ரீடைரக்ட் ஆகி, இல்லை அப்படின்னா அகேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்னு சொல்லிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அதில் போட்டு உங்களோட அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணி இமெயிலில் ஒரு காப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தேவைப்படும், கண்டிப்பாக அப்ளிகேஷனாக இருக்கட்டும் உங்களோட ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக ஷார்ட் லிஸ்ட் ஆகி நம்ம போஸ்டிங் போகிற வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கும், அதனால தான் இதை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கிளியராக கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகே. ஸோ அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம குரோ வித் காயத்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.